இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம். அடுத்து வந்து கணிப்பொறியின் தலைமுறைகள். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கேல்குலேட்டர்லேருந்து தான் கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ எப்படி வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனா அந்த கம்ப்யூட்டர்ஸ், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த சர்க்கியூட்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணாங்கன்றத பற்றி தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஒவ்வொரு சர்க்கியூட்டும் வந்து எப்படி எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி டிசைன் பண்ணாங்க, எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணாங்க அப்படின்றத தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குன அந்த சர்க்கியூட்ஸ் வந்து எப்படி உருவாக்குனாங்க, வேக்யூம் கியூப்ஸில் வச்சு தான் வந்து உருவாக்குனாங்க. நான் சொன்னேன் இல்லையா, லாஜிக் கேட்ஸ் தான் வந்து ஒரு சர்க்கியூட்ஸோட பேசிக்ஸ் வந்து கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ் தான் வந்து சர்க்கியூட்டோட பேசிக்ஸு. ஸோ அந்த லாஜிக் கேட்ஸை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றதுக்கு அதுக்கு பயன்படுத்துறது தான் வந்து அந்த வேக்யூம் டியூப்ஸ். ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை கம்ப்யூட்டரில் வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது தலைமுறை, அதாவது செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அதை நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு லாஜிக் கேட்ஸ் உருவாக்கி அந்த லாஜிக் கேட்ஸ் மூலிமா சர்க்கியூட்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்கியூட்னு நான் அடிக்கடி சொல்கிறேன் பார்த்திங்களா, இது வந்து நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. பின்னாடி வந்து யூனிவர்சிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லாஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு புக்கு ஒரு சாப்டர் ஒன்று வரும். அதாவது செகண்ட் இயர்லேயோ ஃபஸ்ட் இயர்லேயோ நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கிறீங்களா இல்லைனா இன்ஜினியரிங்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லாஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் லாஜிக்ஸில் தான் வந்து உங்களுக்கு சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸு, காம்பினேஷன் சர்க்கியூட்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ்னால் எப்படி என்ன அப்படின்னா, இந்த நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுன்றத வந்து காம்பினேஷன் சர்க்கியூட்ஸில் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரெஜிஸ்டர், இங்கே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்சின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அது வந்து சுவிட்சு கிடையாது, அதுக்கு பேர் வந்து ஒரு ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டரை வந்து எப்படி வந்து அந்த ரெஜிஸ்டருக்கு பின்னாடி வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது, அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் வந்து காம்பினேஷன் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க. சாரி, அது வந்து சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சர்க்கியூட் இருக்கும், அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் வந்து சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிஜிட்டல் லாஜிக்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க பின்னாடி. ஸோ ரொம்ப அதெல்லாம் டீப்பாக போவானா, பட் ஜஸ்ட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த இதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அடுத்து வந்து அதாவது இந்த டிரான்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து ரெண்டாவது ஜென்ரேஷனில் சர்க்கியூட்ஸை ரெடி பண்ணுறதுக்கோசரம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ தேர்டு ஸ்டேஜில், அதாவது தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து என்ன பண்ணிங்கன்னா, ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அதாவது அதே தான் சர்க்கியூட்ஸ் தான் பேசிக்காக, அந்த டிவைஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு சர்க்கியூட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு டிவைஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் மாறிக்கிட்டே வரும். அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு வெற்றிட குழாயை வச்சு பண்ணாங்க, வேக்யூம் டியூப்ஸை வச்சு பண்ணாங்க, அடுத்தது டிரான்சிஸ்டர் வச்சு பண்ணாங்க, அப்புறம் வந்து சிப்ஸை வச்சு பண்ணாங்க, நார்மல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வச்சு பண்ணாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படின்னு சொல்லுங்க, அந்த சர்க்கியூட் டிசைனிங் வந்து ஒவ்வொரு வேறு ஒவ்வொரு டைப் இருக்குது. விஎல்எஸ்ஐ டிசைன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதை வச்சு நாலாவது தலைமுறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஐந்தாம் தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாமே சர்க்கியூட் தாங்க, அந்த சர்க்கியூட்டை வந்து எவ்வளோ சின்னதாக வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக வந்து பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதெல்லாம் யூஎல்எஸ்ஐ எல்லாம் என்னன்னு தெரில எனக்கு, பட் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 10 நானோ ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, நானோமீட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா 12 நானோமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற சிபிஓலாம் பார்த்திங்கனாக்கா, நீங்கள் இது இந்த சிபிஓ வச்சிங்களா, என்னோடய ப்ராசஸர் வந்து இன்டெல் ஏதாவது 11th gen வச்சிங்களா, 11th gen இந்த 11th gen வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு போகும். இதுதான் இன்டெலோட வெப்சைட்டு. இந்த இன்டெல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸர் பற்றியும் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. 11th gen கோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராசஸரில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் இருக்கும், நிறைய வச்சுருக்காங்க இன்டெல் வந்து 11th gen ப்ராசஸரு. இருங்க, நான் ஏதாவது ஒரு ப்ராசஸர் வச்சு, இன்டெல் 11th gen ப்ராசஸ் அப்படின்னு போகிறேன்னே. இதில் பார்த்தீங்கன்னா டைகர் லேக், அதாவது கோட் நேம் அது. அந்த டைகர் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது டெஸ்க்டாப்பு மொபைலில் நல்லாயிருக்கும், மொபைலே போகுமா, மொபைல் போகணும்னு வச்சிங்கன்னா, இது வந்து டைகர் லேக்கில் வந்து ஏதாவது ஒரு ஐ
i7 வெச்சுக்கலாம் i7 i9 எல்லாம் இருக்கு ஸோ நம்ம இதுக்கு போவோம் i5 போவோம் மொபைல் ப்ராசஸர் i5 போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டேட்டா ஷீட் கிடையாது இது வந்து ஜஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அந்த அந்த ப்ராசஸரோட இன்ஃபர்மேஷன் இது வந்து இன்டெல் வெப்சைட்லேயே வந்து உங்களால் பார்க்க முடியும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லித்தோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீல்டு இருக்கும் இந்த லித்தோகிராஃபியில் தான் வந்து அது என்ன மாதிரி எப்படி வந்து அதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 10 நானோமீட்டர் ஃபின் சூப்பர் ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் இருக்குது ஸோ இதை தாங்க இங்கே சொல்கிறாங்க இந்த ப்ராசஸ் தான் வந்து அதாவது இந்த 10 நானோமீட்டர் சூப்பர் ஃபின்னுனா என்னன்னா அந்த சிப் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஃபேப் அப்படின்னு சொல்லுங்கள் ஃபேப்ரிகேஷன் சொல்லுவாங்க ஃபேப்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அந்த ஃபேபை வந்து எந்த அது ஒவ்வொரு சிப்பும் வந்து ஒவ்வொரு ஃபேபை வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபேப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸ்பான்ஷனெல்லாம் எனக்கு தெரில அந்த உருவாக்குற விதத்தை வந்து இந்த இந்த மெத்தடுங்க ஒவ்வொரு மெத்தட் இருக்குது அதாவது எத்தனை 10 நானோமீட்டர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா 12 நானோமீட்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்த இன்டெல் ப்ராசஸர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 12 நானோமீட்டருக்கா ஃபின் ஃபிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் வந்து அந்த உருவாக்கியிருப்பாங்க அந்த ப்ராசஸர் அதுக்கு அதைத்தான் வந்து இவங்க இந்த அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் அப்படின்ற சொல்கிறாங்க இல்லையா அதைத்தான் வந்து இவங்க இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அந்த 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 10 நானோமீட்டர் சூப்பர் ஃபின்ன்றதாக வந்து இங்கே அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தது ஸோ இது 6வது தலைமுறை இது என்னடா புதுசாக இருக்குது 6வது தலைமுறை என்னங்க இது நான் இப்போ தான் பார்க்குறேன் என்ன இது 6வது தலைமுறை எதிர்காலத்திலா ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க எப்படி வந்து அந்த ப்ராசஸரை வந்து கிரியேட் பண்ணுறது அந்த அந்த சர்க்கியூட்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அதை தான் வந்து ஜென்ரேஷன் சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த்து ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் எப்படி வந்து அந்த சர்க்கியூட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இது என்ன அது 6வது தலைமுறைன்னு சொல்லிட்டு 6வது தலைமுறைன்னு சொல்லிவிட்டு எதுக்கிட்ட ரோபாட்டிக்ஸ் எல்லாம் இங்கே வந்து சொல்கிறீங்க அட பைத்தியார பசங்களா இது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதுடா இதுக்கும் வந்து சர்க்கியூட் டிசைனிங்க்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அடங்கோ ஏன்பா இப்படியெல்லாம் ஏன்பா குழப்பறீங்க பசங்களை இங்கெல்லாம் வந்து சர்க்கியூட் டிசைனுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு 6வது ஜென்ரேஷன் சொல்லிவிட்டு ஏஐ பற்றி சொல்லி வச்சுருக்குறாங்க இயற்கை மொழி செயலாக்கம் குரல் அறிதல் மென்பொருள் உருவாக்குது இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது இதை போய் எத்துன்னு போய் சர்க்கியூட்டு அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேலெல்லாம் அதில் வந்து ஜென்ரேஷன் சொல்லிவிட்டு 6வது தலைமுறைன்னு போட்டு வச்சுருக்குறாங்க ஏதாவது கொஞ்சம் நான் கூறு இருக்குதா பாருங்க ஐயோ என்ன தான் பண்ணுறது சரி ஓகே எப்பா யாராவது கொஞ்சம் சொல்லுங்கப்பா எனக்கு எனக்கு புரியாமல் நான் வந்து பேசியிருந்தாலும் பேசியிருப்பேன் இது ஏன் வந்து இங்கே 6வது தலைமுறைன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து என்ன என்ன கரும்பத்துக்கு இது சேர்த்தாங்கன்னு தெரியல யாராவது வந்து இதுக்கு உண்டான ஏதாவது யாராவது விளக்கம் கொடுக்க முடிஞ்சால் கொஞ்சம் கொடுங்க உங்களுக்கு தான் வந்து அது புரியும் சரி ஓகே இது பாருங்கள் ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸு இதெல்லாம் வந்து 6வது தலைமுறையான் ஆ என்ன கருமம் இதுக்கும் சர்க்கியூட் டிசைனுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்கு ஆ நியூரல் நெட்ஒர்க்ஸு வைட் ஏரியா நெட்ஒர்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதுக்கும் விஎல்எஸ்ஐ யூஎல்எஸ்ஐ சர்க்கியூட் டிசைனு இதுக்கும் வந்து என்ன சம்மந்தம் இருக்குது ஆ கேட்டால் 6வது தலைமுறை படிக்கிற பசங்களை பைத்தியக்காரன் ஆகிறதே உங்களால் தாயா ஆ சரி அடுத்தது போவோம் சரி தரவு மற்றும் தகவல் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இன்புட்டு அவுட்புட் இங்கே இங்கே சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் சொன்னேன் இல்லையா அவர் இன்புட் ரா டேட்டாவை கொடுக்குறோம் அதாவது அதாவது வேக அதாவது வெயிலில் வேக வச்ச கோதுமையை அப்படியே கொடுத்தாக்கா அது வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தும் வந்து உங்களுக்கு மாவா வேணும்னா மாவா கொடுக்கும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாவை வந்து பிசைஞ்சு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா பிசைஞ்சு கொடுங்க அதுதான் வந்து இன்புட்டு அவுட்புட் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க அடுத்து வருவோம் கணிப்பொறியின் பகுதிகள் ஓகே இது வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி
ஸோ இதான் இங்கே கம்ப்யூட்டரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சிபியூன்றது வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே சேர்ந்தது தான், இந்த ரேமு இந்த மைக்ரோ ப்ராசஸரு இது எல்லாத்தையும் வந்து சேர்ந்தது தான் வந்து இந்த சிபியு அப்படின்றது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிபியூக்குள்ளே வந்து ஏகப்பட்டதும் இருக்கும், அதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து மதர் போர்டு, அந்த அதாவது மைக்ரோ ப்ராசஸரும் ரேமையும் வந்து சொருகிறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துக்கு பேர் வந்து மைக்ரோ ப்ராசஸர் சொல்லுவாங்க. அது வந்து சிபியூவும் ரேமும் மட்டும் இல்லை, அதில் ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது உள்ள ஒரு பெரிய போர்டு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த போர்டில் தான் வந்து மைக்ரோ ப்ராசஸரை வந்து சொருகி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் பக்கத்துலேயே வந்து ரெண்டு ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு ஸ்லைடு மாதிரி இருக்கும், அதில் வந்து சொருகி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸும் அவுட்புட் டிவைஸும், அதாவது கீபோர்டு வந்து இன்புட்டு, நீங்கள் டைப் பண்ணுறது வந்து இன்புட்டு, இந்த மவுஸும் வந்து இன்புட், ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த சிபியூவில் தான் வந்து ஜாயின் ஆகிருக்கும். இது கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்து இந்த இன்புட்டில் வந்து இந்த சிபியூவில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வேலை பார்த்துட்டு அதோடய ரிசல்ட்டை வந்து காமிக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மானிட்டர் டிஸ்பிளே. இது வந்து அவுட்புட் சாதனம், இது வந்து உள்ளீடு சாதனங்கள், அதாவது கீபோர்டு மவுஸும் உள்ளீடு, திரை வந்து வெளியீடு. திரைன்னு தானே சொல்கிறாங்க, திரை தான் நினைக்கிறோம். ஸோ அந்த டேட்டா திரை தான் வந்து வெளியீடுன்னு சொல்லுவாங்க. திரை மட்டும் இல்லை, வெளியீடுக்கு வந்து ரெண்டு மூணு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதாவது பிரிண்டர் கூட வெளியீடு தான், ஓகேங்களா. ஸோ அதை வந்து வெளியீடு தான் வந்து வச்சுப்பாங்க. ஸோ ஓகே, இதை இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கட்டுப்பாடகன்றதான் வந்து கண்ட்ரோல் யூனிட்டு, கணித ஏரண செயலகன்றதான் இதை, இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர், ஓகேங்களா. இந்த மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கிறது தான் வந்து அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட் வந்து அதாவது ஒன் ஆர் மோர் சர்க்கியூட்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சர்க்கியூட்ஸ் இருக்கிறது தான் அந்த யூனிட்டு. அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான சர்க்கியூட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த நிறைய அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான சர்க்கியூட்ஸும் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் சர்க்கியூட்ஸில் வந்து வரும். அதே மாதிரி கணித ஏரண செயலகம், அதாவது அரித்மெட்டிக் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ALUன்னு சொல்லிட்டு அரித்மெட்டிக் அந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷனு, சப் இன்ஸ்ட்ரக்ஷனு, மல் இன்ஸ்ட்ரக்ஷன், டீப் இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டான சர்க்கியூட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணித ஏரண செயலகத்துக்கு உள்ளே இருக்கும். உள்ளிணைவகன்றது வந்து இவங்க ரிஜிஸ்ட்ரியை மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில, ஆனால் அந்த உள்ளிணைவகன்றது வந்து உள்ள அந்த கம்ப்யூட்டர் அந்த சிபியூக்குள்ளவே, சிபியூன்ற அந்த ப்ராசஸர் உள்ளவே இருக்கிற ஒரு பிளேஸ் அது, அதாவது டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் வச்சுருப்பாங்க. முதன்மை நினைவகம் தான் வந்து ரேம், நான் இங்கே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரேமு தான் வந்து முதன்மை நினைவகம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இதுதான் வந்து முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இரண்டாம் நிலை நினைவகம் தான் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது இந்த கம்ப்யூட்டருக்கு உள்ளே, அந்த சிபியூ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே நான் காமிச்சு இல்லையா சிபியோ, இந்த சிபியூ உள்ளவே வந்து இன்னொரு ரேமுக்கு, ரேம் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது பார்க்கறது. ஸோ அது வந்து இந்த சிபியூ உள்ளவே இருக்கும், அதுதான் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. அது ரேண்டம் ஆக்சஸ் மாதிரி ரேமோட பண்பு என்னன்னா, அது வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் போயிடும், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கம்ப்யூட்டரை, அது வந்து ரேமில் இருக்கிற டேட்டாவெல்லாம் போயிடும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து அந்த ரேமில் இருக்கிற டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது பர்மனெண்ட்டாக பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் தேவை, அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த இரண்டாவது நிலை நினைவகம். ஹார்ட் டிஸ்க்கு தான் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க, செகண்டரி லெவல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளீடில் தான் வந்து உங்களுக்கு அந்த கீபோர்டு மவுஸு அதெல்லாம் வந்து உள்ளீடில் வரும், வெளியீடில் வந்து உங்களுக்கு அந்த திரை அப்புறம் வந்து பிரிண்டர், அதாவது நம்மளுக்கு அந்த பதிப்பானா தெரிலப்பா, பிரிண்டருக்கு தமிழில் பார்க்கலாம்ப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு, ஓகேவா. ஸோ இந்த இதை பார்ட்டு தான் வந்து இங்கே இவங்கெல்லாம் இதை சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஆகும், ரெண்டாவது இரண்டாம் நிலை நினைவகம் வந்து அழியா நினைவகம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நான் சொன்னது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளீடு சாதனங்கள், அந்த விசைப்பலகை, ஓகே ஆமாம், கீபோர்டுக்கு வந்து விசைப்பலகை, மவுஸுக்கு வந்து சுட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சுட்டியா இல்லை இவங்க வே பேரை மாற்றிட்டாங்கன்னு தெரில, சுட்டி தான் வந்து மவுஸ், ஓகேவா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸ்கேனரு,
ஸ்கேனர், ஆமாம் ஸ்கேனர் வந்து உள்ளீடில் வரும்ப்பா, ஸ்கேனரு அதெல்லாம் வந்து உள்ளீடில் வரும். கேமரா கூட உள்ளீடில் தான் வரும், கேமரா, அதே மாதிரி லைட் பண்ணு இது, அதே மாதிரி அவுட்புட் டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்செட் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அவுட்புட்டில் வரும். இது வந்து கியூஆர் ரீடர், கியூஆர் ரீடர்லாம் வந்து இன்புட்டில் வரும். இது கேமராவும் இன்புட்டில் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. தொடுதிரைன்னா டச் ஸ்க்ரீன், டச் ஸ்க்ரீனில் வந்து இன்புட்லேயும் வரும் அவுட்புட்லேயும் வரும், ஏன்னா வந்து டச் பண்ணுறது வந்து இன்புட்டு, அது வந்து டிஸ்பிளே பண்ணுறது வந்து அவுட்புட், அதனால் வந்து அது ரெண்டுமே வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து தொடுதிரை வந்து ரெண்டுத்துலேயுமே வரும்னு நினைக்கிறேன். அவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரிண்டர் வந்து வெளியீடு, ப்ரிண்டர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிண்டர் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க, லேசர் ப்ரிண்டரு, டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டரு, அதாவது டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டர் வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரிண்டர்னு சொல்லுவாங்க, அச்சுப்பொறி, ஓகே ஆமாம் அச்சு, அதாவது அச்சுப்பொறின்னா அடிக்குது பார்த்தீங்களா, அதனால் அதுக்கு வந்து அச்சுப்பொறி. இது வந்து மை பிச்சுன்னா இங்க் அது இது பண்ணுறது. இதில் வந்து லேசர் ப்ரிண்டர் பற்றியெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த இது முடியுது. அடுத்தது வந்து இவங்க எதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இதுக்கு போயிட்டாங்கப்பா, தொடங்குதல் அப்படிங்க, கணிப்பொறி தொடங்குதல். இங்கே பாருங்கள் 1.6 வந்து கணிப்பொறி தொடங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கணிப்பொறியை இயங்கும், ஓகே இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பூட்டு பண்ணும்போது என்ன ஆகுன்றதை வந்து நான் ரெண்டாவது இந்த நிகழ்படத்தில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சீரியஸில் இந்த தொடரில் இரண்டாவது, அதாவது டூயல் பூட் பற்றி நம்ம ஒரு வீடியோ இருக்கு இல்லையா இந்த சீரியஸில், அந்த சீரியஸில் டூயல் பூட் பற்றி சொல்லும்போது இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஸ்டார்டிங் அப்போ என்ன நடக்கும், பூட் லோடர்னால் என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது கோல்டு பூட்டு, வார்ம் பூட்டு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கணிப்பொறியை முதன் மொழியில் தொடங்குவதை தன் தொடக்கம் அல்லது வன் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, உடன் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வார்ம் பூட்டிங் அப்படின்னா இந்த முறையில் கணிப்பொறி தன் தொடக்க முறையில் துவங்கியது போல் அனைத்து புதுக்கிறமையும், ஓகே சாஃப்ட் பூட்டை பற்றி சொல்கிறாங்கப்பா. ஸோ அவ்வளோதான், அதுக்கடுத்து நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள், அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில பார்ட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மதிப்பாய்வு இதுக்கு வந்துட்டாங்க, க்வெஸ்சன்ஸுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன்பா, எனக்கு இது இது சொல்கிறதுனால ஒன்றும் ஆக வருதுலன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அது உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதிக்கோங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்டு நான் வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் ஏன் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிறேன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை சொல்கிறதுக்கோசரம் தான் வந்து நான் இங்கே உட்காந்து இங்கே பேசிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த சாப்டரில் சொல்ல வேண்டியதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படித்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு எக்ஸாம் எழுதிக்கோங்க, மார்க் வாங்குங்க, நல்லபடியாக எழுதுங்க, ஓகே. ஸோ இது முக்கியமானது, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது வந்து இந்த சொற்களஞ்சியம் தான், ஓகே. கணிப்பொறி, கணிப்பொறி தான் வந்து கம்ப்யூட்டர், அதை பற்றி அது அந்த டிரான்ஸ்லேஷனு. அடுத்தது வந்து வெற்றிடக்குழல், வேக்யூம் டியூப் வந்து வெற்றிடக்குழல், நான் படிக்கும் போதும் வெற்றிடக்குழல் தான் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் திரிதடயம் வந்து கரெக்டு ஞாபகம் வருது எனக்கு. பஞ்ச் கார்டு வந்து துளையிட்ட அட்டை, இயந்திர மொழி, மெஷின் லாங்குவேஜ், இது வந்து புதுசுப்பா, நாங்கள் படிக்கும்போது இந்த மெஷின் லாங்குவேஜ் எல்லாம் எங்களுக்கு வரல. தொகுப்பு மொழி, அசம்பிளி லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் சொல்கிறாங்க இல்லையா, இதுதான்ப்பா அசம்பிளி லாங்குவேஜ். யாராவது இங்கே பாருங்கப்பா, ஆட் பீன்றது வந்து ஒரு அசம்பிளி லாங்குவேஜில் ஒரு பார்ட், சப்பு பி, மல் பி, டியூ பி, இதெல்லாம் வந்து அசம்பிளி லாங்குவேஜ். நீங்கள் அசம்பிளி லாங்குவேஜ் படிச்சிங்கன்னா இதைத்தான்ப்பா படிப்பீங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி படிப்பீங்க, இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன பண்ணுது
அப்படின்னு படிப்பீங்க. அதாவது இந்த இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு படிப்பீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் என்ன பண்ணுதுன்றதை வந்து படிப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் படிப்பீங்க. அசம்பிளி லாங்குவேஜ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சி அதாவது சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்த வந்து எனக்கு கடுப்பாச்சு. அப்போ தான் வந்து சியை பற்றி ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஏன் வந்து சியை படிக்கணும். நான் படிக்கும்போது எனக்கு சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதையே வந்து நான் தப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து அசம்பிளியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இதுதான் காரணம். இதுதான் அதாவது உள்ளே வந்து இதுதான் நடக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தெரியணும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுனா என்னன்னு தெரியணும். மைக்ரோ ப்ராசஸர்னால் என்னன்னு தெரியணும். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுனா என்னன்னு தெரியணும். அது தெரியாமல் அவன் வந்து கம்ப்யூட்டர் வந்து படிக்கக்கூடாது. ஸோ அது அதை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை விட்டுவிட்டு எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு போய் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அடுத்து வந்து ஸோ இது நான் அந்த இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் படிச்சுட்டு போகிறேன்னா அதான் ஒருங்கிணைந்த சுற்று இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டு நுண்கணிப்பொறி மைக்ரோ கம்ப்யூட்டர் நுண்கணிப்பொறி. ஓகே ஸோ உயர்நிலை மொழி ஹை லெவல் லாங்குவேஜ் இயற்கை மொழி நேச்சுரல் லாங்குவேஜ். ஓகே ரொபாட்டிக்ஸ். ஓகே ரொபாட்டிக்ஸ்க்கு ரொபாட்டிக்ஸ்னே வச்சிட்டாங்களா. ஸோ தமிழில் வந்து மாற்றம் செய்யலை போல இருக்குது. ஓகே ரொபாட்டிக்ஸே வச்சுட்டாங்க. நானோ தொழில்நுட்பம் ஓகே நானோ டெக்னாலஜியோ நானோ டெக்னாலஜினே வச்சுட்டாங்க. ஸோ உயிரி பொறியியல் பயோ இன்ஜினியரிங். ஓகே ஸோ அவ்வளோதான்ப்பா. இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே நான் ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. நான் அநேகமாக நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் பரவாயில்ல. மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை வந்து ரெஜிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு இன்புட்டு அவுட்புட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம். அதே மாதிரி அரித்மெட்டிக் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச அரித்மெட்டிக் என்னென்னா பைனரி அரித்மெட்டிக். அதுக்கு வந்து நாம் படித்தோம் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக். அரித்மெட்டிக்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க, எண்கணிதம்னு சொல்லுவாங்க இல்லையா. எண்கணிதத்தை தான் வந்து நம்ம தமிழில் கற்றுக்குறோம். அதாவது ஒன்றாவது வந்து படிக்கிற ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம எண்கணிதம் தான் கற்றுக்குறோம். அந்த எண்கணிதம் வந்து வெறும் எண்கணிதம் தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம படிக்கிறது வந்து பதின்ம எண்கணிதம். பதின்ம எண்கணிதம் தான் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதாவது ஒன்றா படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து பதின்ம எண்கணிதத்தை தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் கம்ப்யூட்டருங்க வந்து இரும எண்கணிதம் தான் அதுங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதாவது பைனரி இதில் தான் வந்து அதுங்க ஆப்ரேட் ஆகுது. அந்த பைனரி அரித்மெட்டிக் தான் அதுங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி வந்து அதிகமாக நெக்ஸ்ட் சாப்டர்னு நினைக்கிறேன் நீங்கள். ஆமாம் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எண்முறைகள். ஓகே இந்த நெக்ஸ்ட் சாப்டரில் தான் வந்து அதை பற்றி படிப்பீங்க. ஸோ அது வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே இதோட நம்ம இது இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இந்த இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நான் படிக்கும்போது எனக்கு நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன படித்தோம்னா தான் கம்ப்யூட்டர் பற்றி படித்தோம். கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதிலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னா நான் இதை படிக்கும்போது சில விஷயங்கள் அதாவது சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். மெயினாக வந்து MOOC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன். இது வந்து நான் கண்டிப்பாக இது படிக்கும்போது தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். MOOC அப்படின்னா மேசிவ் ஆன்லைன் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்ன்ற விஷயத்தை வந்து நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது. நான் சொல்ல வந்த விஷயம் வந்து என்னென்னா இப்போ இந்த சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபஸ்ட்டு சாப்டரோட டைரெக்டாக வந்து இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து ஒரு வாத்தியார் வந்து ஒரு வீடியோ அதாவது ஒரு யூடியூப் சேனலில் வந்து நான் பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஐயோ பேர் வந்து போச்சே கல்வி டிவி அஃபிஷியல். ஓகே கல்வி டிவி அஃபிஷியலில் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து அதுக்கு உண்டான வீடியோவை வந்து இங்கே போட்டிருக்காங்கப்பா. நீங்கள் யாராவது
வேணும்னா இந்த இந்த சா உங்களுக்கு வாத்தியாருங்க யாரும் இல்லை, கம்ப்யூட்டருக்கு வாத்தியார் யாரும் இல்லைனாக்கா நீங்கள் இங்கே போங்க, இங்கே போயிட்டு ஓகேங்களா. இது இருப்பா இருப்பா, இந்த வீடியோஸ் எல்லாம் போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குப்பா. அந்த கல்வி டிவின்னு சொல்லிட்டு நான் டிவி வந்து நான் அடிக்கடி நான் பா அந்த டிவியில் நான் அதாவது நம்ம டிஸ் டிடிஹெச் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு கல்வி டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவி இருக்குது. அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கோ ஒரு நாள் தான் வந்து போகும்போது பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. ஓ அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்ச, ஓ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து டிவி வழியாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு இந்த கல்வி டிவி பற்றி தெரிஞ்சிச்சு. இந்த கல்வி டிவியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் தான் வந்து இந்த கல்வி டிவி சேனல் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணினி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டு இந்த சிலபஸ் எல்லாம் வந்து இதில் வந்து வருதுப்பா. நீங்கள் இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா 11 வகுப்பு அழகு 1 பாடம் 3 ஆமாம் இவரோட வீடியோ தான் இப்போ நான் பார்த்தேன். இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கு உண்டான வீடியோ. இது இந்த 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 லிங்கை வந்து நான் ஒன்றா இந்த இந்த என்னோட இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீ படிக்கணும், அதாவது வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 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 வீடியோவை வந்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இந்த கல்வி டிவியோட அந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒரு ஒரு ஆப்பை வந்து சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னடா இது தீக்ஷா அப்படின்னு இறங்கும் போது தான் அந்த ரேபிட் ஓர்டில் இறங்கும் போது தான் வந்து நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ அதை பற்றியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னா அது பயங்கரமாக போயிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போவே வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில எனக்கு. ஸோ இருந்தாலும் இதை பற்றி இதோட க்ளோஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாக் பற்றி பார்த்துக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்படத்தில் சந்திக்கலாம். நன்றி.